ஹலோ யூடியூப், ஹை எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் பிரேமி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, அம்மா வைக்கிற கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போறீங்க. எனக்கு கருவாடுனா ரொம்ப இஷ்டம். எனக்கு முதல்ல சீ ஃபுட்டுனாவே நல்லா ஐ லைக் இட் வெரி மச். அதனால் இன்னைக்கு வந்து கருவாடு வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்படி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா, இங்கே கிராண்ட் ராபிட்ஸில் வந்து ஏதோ ஒரு புதுசாக பர்மி ஸ்டோர் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னாங்க. ஸோ அந்த ஸ்டோருக்கு போனேன், கிடைச்சது, வாங்கிட்டு வந்தேன். அதனால் அம்மா வந்து அதை பண்ணாங்க. அதை பண்ணிட்டு, இது வந்து நம்ம ஊர் ஸ்டைலில், எங்கள் சேலத்தில் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஆனால் மற்ற இடத்துல எப்படி செய்வாங்க என்னன்றது எனக்கு தெரியல. பட் அம்மா சொன்னாங்க, அவங்க ஏதோ ஒரு இதில் வாட்ச் பண்ணாங்க, நம்ம இப்படி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு இதாக தான் செஞ்சாங்க. ஆனால் சூப்பர் டேஸ்ட்டு, அருமையாக வந்திருந்தது. ஸோ அதை தான் இப்போ வாட்ச் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல், வீடியோ போய் பார்க்கறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண என் தங்கங்களுக்கெல்லாம் தேங்க்யூ ஸோ மச். And if you are a visitor, just have fun and move on. இந்த வந்துட்டு போகிற செல்லங்கள்லாம் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோ பார்க்கலாம். இதுதான், இது ஒரு வகையான கருவாடு. நான் இன்னொரு பேக்கெட்டும் வாங்கிட்டு வந்தேன். அந்த இன்னொரு பேக்கெட்டை செய்யும்போது நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா டேஸ்டியாகவும் இருந்தது. நம்ம ஊர் கருவாடு மாதிரி தான் இருந்தது, ஒரு வித்தியாசமுமே இல்லை. இப்போ அம்மா செய்வாங்க பாருங்கள். பாருங்கள், கருவாடு நல்லா சூப்பராக இங்கே கிடைக்கிது. இன்றைக்கி நான் கருவாடு ஸ்ரீரங்கா சைடில் செய்கிற மாதிரி ஒரு நானும் ஒரு வீடியோ தான் பார்த்தேன். நம்ம பக்கம் அந்த மாதிரி கருவாடு செய்கிறதில்ல. அதை நான் இன்றைக்கி இங்கே செய்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ஒரு 100-150 கருவாடு போட்டிருக்கேன். இதில் இது இன்னொரு நாளைக்கு ஆகும், கம்மியாக செய்து பார்க்கலாம். இதை முதல் ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும், அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இந்த கருவாடு வந்து நெத்திலி கருவாடு. இதில் இருக்கிற தலையெல்லாம் முதல்ல நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு ஊற வச்சா ஒரு 15 நிமிஷமாவது ஊறினாதான், இந்த பாருங்க, இந்த இடத்துல இருக்கிற அந்த குடல் பகுதியை நம்ம எடுத்துட்டா தான் இந்த சிறிய கசப்பு இல்லாத இருக்கும். அதுக்காக இப்போ நான் இது இந்த தலையை எடுத்துட்டு ஊற வைக்கிறேன். பார்க்கலாம் பாருங்க, நல்லா அரை மணி நேரம் கருவாடு ஊறிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, அந்த மீனோட குடல் தான் இந்த பாகம். இந்த இடத்த நல்லா கிளீன் பண்ணிடணும், இல்லாட்டா இது ஒரு மாதிரி சிறு கசப்பு போல இருக்கும். அதனால இதை பாருங்க, நல்லா கிளீன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். நான் இதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா காட்டுறேன். பாருங்கள், இந்த கருவாடு செய்கிறதுக்கு வேணுங்கிற பொருளை போடுறேன். ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சதை போட்டிருக்கேன். அதில் சுத்தம் பண்ணி வச்ச கருவாடு போடுறேன். இது நான் இன்னும் அடுப்பே பற்ற வைக்கல. கருவாடு பாருங்க, வெங்காயம், கருவேப்பிலை தலை, கொஞ்சம் ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி இடித்து வச்சுருந்தேன், அதையும் போட்டேன். பாருங்க, வெந்தயம் 1 டீஸ்பூன், சும்மா வெந்தயத்தை அப்படி இதுலேயே போடுறேன். பாருங்க, மிளகா, அந்த இடிச்சு வச்ச மிளகா ஒரு 2 ஸ்பூன் இதில் போடுறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன். அப்புறம் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம், ஏன்னா கருவாட்டில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால கம்மியாக தான் போட்டிருக்கேன். இதில் தேங்காய் பால், இது 2வது பால்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாலை இதுலேயே ஊற்றுறேன். பாருங்கள், ஒரு 2 பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாயை இதுலேயே போடுறேன். அவ்வளோதான் இதுக்கு போடுற பொருள். இதை இப்பெல்லாம் கலந்து விட்டுக்கலாம். இதை கலந்து விட்டாச்சு. இப்போ இனிமேல் நான் அடுப்பு பற்ற வைக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். ஆனில் வச்சுருக்கு, கொதித்த பிறகு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இப்போ நான் இதை கொஞ்சம் சிம்மில் வச்சு இது வேக விடணும். ஏன்னா சீக்கிரமாக அந்த தேங்காய் பால் சுண்டக்கூடாது. நல்லா வேகிறதுக்காக நான் கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டிருச்சு. அந்த தேங்காய் பால்லாம் சுண்டிருச்சு. சுண்டின பிறகு பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. அப்படியே இந்த உருளைக்கிழங்கெல்லாம் அமுத்தி விட்டுக்கலாம். சும்மா ஒரு உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கேன், நான் கம்மியாக தானே செய்கிறேன். இப்போ இந்த தேங்காய் பால், முதல் பால் எடுத்து வச்சத பாலை இதுலேயே ஊற்றுறேன். ரொம்ப ஈஸி, இந்த தாளிக்கிற வேலையெல்லாம் இல்லை. நல்ல ஸ்மெல், நல்ல ஸ்மெல்லு. இது கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம், அப்புறமா பார்க்கலாம். ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் ஓரளவு நல்லாவே சுண்டிடுச்சு. தேங்காய் பால் எல்லாமே நல்லா சுண்டிடுச்சு. பாருங்கள், நல்லா காரசாரமாக இருக்கும். ஒரு பாதி எலுமிச்சம்பழம் இந்த இதில் நான் அடுப்பை அமைச்சிட்டேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருந்தா அப்புறம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த இதை முடிஞ்சிருச்சு. நான் சாதம் போட்டு அதை டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லலாம். சூப்பர் டேஸ்ட், சான்ஸே இல்லைங்க. நம்ம செய்கிற மாதிரி கருவாட்டுக்கும் இதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே யூடியூப், இப்போ எல்லாம் எங்கள் அம்மா செஞ்ச கருவாட்டை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்தது. நானும் எங்கள் அம்மா மட்டும்தான் அதை சாப்பிட்டோம். வேறு யாரும் சாப்பிட முடியாது. நல்லா என்ஜாய் பண்ணோம். ஓகே, இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்க போகிறேன். உங்களை நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் be well, stay well and enjoy. And those who are celebrating Christmas, have a happy week and happy celebration. Bye.